டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 கொரோனாவுடைய மிகப்பெரிய பாதிப்பு உலகத்தையே ஆட்டி படைக்கிற சூழலையும் உலக மக்கள் எல்லாரும் கொரோனா பாதிப்பால் பயத்தால் அஞ்சி நடுங்கிற சூழலையும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 மிகுந்த கட்டுப்பாடுகளோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஜப்பான். இந்த போட்டியில் ஒலிம்பிக் கிராமத்திலேயே கொரோனா பாதிப்புகள் கணக்கெடுக்கப்பட்டாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் போட்டிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒலிம்பிக் அமைப்பு. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 இந்தியாவுக்கு பதக்கங்கள் ரொம்ப கணிசமாகவே கிடைக்குது. பதக்கப்பட்டியலில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இந்தியா இருந்தாலும் ஒன்று ரெண்டு வாய்ப்புகளும் பறிபோகிறது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குத்துச்சண்டையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சதீஷ்குமார் தோல்வியை தள்ளியிருக்கிறது இந்திய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய கவலையை கொடுக்குது. குத்துச்சண்டையில் காலிறுதி போட்டி வரைக்கும் தேர்வு செய்யப்பட்ட சதீஷ்குமார் உஸ்பெகிஸ்தான் வீரரோட காலிறுதியில் போட்டியிட்டப்போ 0-5 அப்படிங்கிற புள்ளிகள் கணக்கில் அவர் தோல்வியை தழுவுனது மிகப்பெரிய மனவேதனை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த மேரி கோமும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுலையே தோல்வி அடைந்தது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருந்துச்சு. இந்தியா ஏன் ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் அதிகம் வாங்கலை அப்படிங்கிற கேள்வி பரவலாக எழுந்து வர நிலையில் இதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.